Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாக்கோ லாவா கேக். சோ எப்படி பண்றேன்னு நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஓரியோ பிஸ்கட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜார்க்குள்ள வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துடலாம். ஸோ ஒட்டுக்கா போட்டால் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகாது, அதுக்காக தான். ஸோ போட்டு நம்ம வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சுகரையும் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலை வந்து அப்படியே அலேக்க போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளெண்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கும்போதே எச்சி ஊறுது. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பட்டர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறதுல சாதாரண ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து பட்டர் பேப்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் இது. ஸோ போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளுடைய பேட்டரில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து கலந்துக்கலாம். ஓகே போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளுடைய கேக் வந்து சாஃப்டாக வரும். ஸோ ரொம்ப லூஸாக இருந்தால் நம்மளுடைய கேக் வந்து நல்லாவே வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில் வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா இது பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ தான் நம்மளுடைய லாவா கேக்கு வந்து ஸ்பேஸ் பொத்தும். ஓகே போடுறோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஸோ போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரி மில்க் வந்து எடுத்துடலாம். ஸோ டைரி மில்க் பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு பீஸு அப்படியே சென்டரில் அப்படியே இது அப்படியே போட்டுடலாம். இன்னொரு டைரி மில்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைரி மில்க் வந்து எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ கைஸ் வந்து சென்ட்ரா நிறையா போட்டுடலாம். ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் அப்படியே தூக்கிட்டு திராட்சை நிறையா போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டு வந்து அப்படியே கலக்கி ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே இந்த இது சாக்லேட் வச்சுருந்தோம். ஸோ அதனாலே அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். போதும். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணி ரெடி ஆகிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ நம்ம வந்து தோசை கல்லில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி வச்சுட்டு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வாவ் நல்லா பேக் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே அந்த சைட்லாம் குத்தி விட்டுடலாம். இப்போ வந்து மல்லாக்கு திருப்ப வேண்டிதான். வாவ் நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு.
வாவ். ஸோ பார்க்கும்போது அப்படியே எச்சி ஊறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நட்ஸு ஆல்மண்ட் எல்லாமே செம்ம டேஸ்டாக இருக்குது, வேறு லெவலு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த லாவா கேக் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ட்ரை பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் பாய்.